அறிவு கட்டவன் மாதிரி பண்ணிட்டேன். ஐயோ, நானே என்ன முட்டாளும் சொல்கிற நிலைமைக்கு ஆக்கிட்டீங்களா? நம்ம திருப்பி நம்ம முதல் தரணும். நம்ம அறிவாளியாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் பொறுமை தேவைப்படுது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு மூளை இருக்குது, ஆனால் கொஞ்சம் பொறுமை தேவைப்படுது. ஆனால் பொறுமையாக பண்ணுறேன். ரெட் சர்க்கிள், ரெட் சர்க்கிள் ஒன் ப்ரூட்டு. என்னடா குழப்பீங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இடியட் டெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் தோணிருக்கும், நமக்கு உண்மையிலே அறிவுங்கிறது இருக்காங்க பார்த்திங்க தோணிருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய தோணிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நம்ம இந்த இடியட் டெஸ்ட் எடுக்கிறோம். போயிடலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த இடியட் டெஸ்ட் .com. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் நம்ம முட்டாள்களாக இருக்கோங்கிறது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு தி இடியட் டெஸ்ட் ஃபீச்சரிங் தி 5 இன்டர்நெட் ஐடல் டெஸ்டிங் கேம்ஸ். ஓ, இந்த 5 டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டாளாக முட்டாளியாக பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்களாம். ட்ரீம் பிக் ஃபார் யுவர் பிஸ்னஸ் அரண் ஃபார் ரொம்ப தூரமாக இல்லையா? நான் இந்த டெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு முட்டாளாக இருந்தால் இந்த ஆடை நம்புவேன். முட்டாள் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ண முடியுமா பார்த்தீங்கன்னா இந்த ஆடை நான் நம்ப மாட்டேன். Put yourself into a rigorous and quite tough and common sense test. நீங்கள் எவ்வளோ முட்டால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாமா? ஓ, நீங்கள் வந்து இங்கே அறிவாளி நினச்சிங்கன்னா இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிறீங்கன்னு சொல்கிறான். சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் இப்போ எடுப்போம். ஓகே, இமீடியட் டெஸ்ட் எடுத்துக்கலாம். தாத்தா, நான் உங்கள் கிட்ட சொல்கிறேன், நான் வந்து முட்டால் இல்லை, நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் இதை. சரி ஓகே, நம்ம இந்த டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கேம் இன்ஃபோ அதெல்லாம் தேவையில்லை. இடியட் டெஸ்ட், சிம்பிளி கிளிக் ஆன் தி ஸ்கொயர் டு பிகின். ஹிண்ட், த ஸ்கொயர் இஸ் ப்ளூ. ஓ, ஒருவேளை இதாக இருக்குமா? அந்த அளவுக்கு முட்டால் நினச்சிக்கலாம். ஸ்கொயர், ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. ப்ரெஸ் த பிக் ரெட் பட்டன், பெரிய சிவப்பு பட்டனை அமுத்தியாச்சு. ஓகே, ப்ரெஸ் த ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிள். ஓ, ஹிண்ட் இட்ஸ் ப்ளூ. ஐயோ, நான் எல்லோ கலர் நினச்சினேன். டேய், ஏண்டா ரெக்டாங்கிளுக்கும் ஸ்கொயர் பண்ணி வித்தியாசம் தெரியாதா? முட்டால் நினச்சிக்கலாம், அவ்வளோ முட்டால். ப்ரெஸ் த ரெட் பட்டன் ட்வைஸ், மொடக் மொடக். ரெட் பட்டன் ட்வைஸ், திருப்பி ரெட்டாக தான் இருக்கும். டேய் முட்டால், போய் திருப்பி போய் பாடுறான். இஃப் யூ ஆர் ஸ்மார்ட் டென் ஆஃப் டூ. ஓகே, திருப்பிமா. ஓகே, ப்ரெஸ் த ரெட் பட்டன் ட்வைஸ் அண்ட் த க்ரீன் பட்டன் ஒன்ஸ். நம்ம அறிவாளியாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை தேவைப்படுது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு மூளை இருக்குது, ஆனால் கொஞ்சம் பொறுமை தேவைப்படுது. ஆனால் பொறுமையாக பண்ணுறேன். ரெட் பட்டன் ட்வைஸ், க்ரீன் பட்டன் ஒன்ஸ். ஆ, ஓகே. ப்ளூ பட்டன் 3 டைம்ஸ், ஆரஞ்ச் பட்டன் 4 டைம்ஸ். 1, 2, 3, 4. ஓகே, ஓ, போயிட்டுக்கும். இது பாசிட்டிவ் ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டோம். பார்டர் இடியட், இப்போ நம்ம வந்து இப்போ வந்து டேரெக்டாக வந்து அவ்வளோதான், அவ்வளோதான்டா. இடியட்டே இல்லைன்னு சொல்ல, பார்டர் இடியட். இடியட் தான் கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே, டு கண்டினியூ ப்ரெஸ் த பிக்சர் ஆஃப் தி கேட். ஓகே, நாய். ஸோ இங்கே தான் பூனை இருக்கேன் சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ தான் நீ கிளிக் பண்ணிடுவீங்க. அப்படி தான் பண்ணக்கூடாது. ஏ கேட், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கேட். மூளை எப்படி வளைஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் எடுக்கும்போது. ஓகே, என்னடா இது ஸ்பேஸ் பார், இப்படி அப்படியே இங்கே பாருங்க. இதை இதை மாதிரியே இருக்கா? நான் இதை ப்ரெஸ் பண்ணால் தான் ஆகாது, நான் அதே ப்ரெஸ் பண்ணுவோம். அப் ஆரோ ஒன்ஸ், டவுன் ஆரோ ட்வைஸ். அப் ஆரோ ஒன்ஸ், டவுன் ஆரோ ட்வைஸ். ஓகே, ப்ரெஸ் த ரெக்டாங்கிள் ட்வைஸ். ரெக்டாங்கிள் லைஸாக எல்லாத்தையும் சைஸ் கம்மி பண்ணிருக்கேன். இதெல்லாம் 4 டேரக்ஷன் சேம் இருக்குமே தெரியல, பரவாயில்ல. ரெக்டாங்கிள் ட்வைஸ் இங்கே இருக்கு, இன்னொன்று நான் இதாக இருக்கேன். டோன்ட் ப்ரெஸ் த ரெட் பட்டன். ஓகே, ஒன்றும் தொட மாட்டேன், ஒன்றும் தொட மாட்டேன். பாஸ் ஆகிட்டேனா? பாஸ் ஆகிட்டா? ஓகே, குட் ஜாப். ஆல்மோஸ்ட் ஆவரேஜ் ஆகிட்டோம். இப்போது இந்த டெஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் கூட டெஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். டெஸ்ட், எல்லோ பட்டன் ஒன்ஸ், ப்ளூ பட்டன் அண்ட் தி எல்லோ பட்டன் அகெயின். எல்லோ ப்ளூ எல்லோ. யாரடா ஏமாத்த பார்த்தீங்க? ஆறா? என்னதுடா இது? ஓகே ஓகே. வாட் டிட் த ஃபார்மேஷன் ஆஃப் பட்டன் லுக் லைக்? ஹாப்பி ஃபேஸ் கிடையாது. த லெட்டர் ஆர் டக். வாட்ஸ் ஃபார்மேஷனா? ஓகே, வே டு கோ, யூ கேன் கன்சிடர். ஓ, நம்ம இப்போ ஆவரேஜ். டு கண்டினியூ ப்ரெஸ் த ஸ்மாலஸ்ட் ரெட் பட்டன். இங்கே ஒன்று இருக்கடா, எனக்கு கண்ணு தெரியுதுடா. ப்ரெஸ் த லைட்டஸ்ட் ப்ளூ ஸ்கொயரா? இதுதான் லைட்டஸ்ட் ப்ளூ, பட் இது ஆக்வான்னு சொல்லலாம். யூ ஃபுல் டி திருப்பி நம்ம வந்து ஒரு மாடா. சரி ஓகே, நம்ம டைம் லாஸ்ட்ல பார்த்துங்க. சரி ஓகே, ஒரு
வழியாக பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்தாச்சு. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்பெஷல் கிளாஸஸை போட்டுக்கிறேன். ஸோ இந்த கிளாஸை போட்டால் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஆன்சரே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்துக்கலாம். இந்த கிளாஸ் எதுக்கு போட்டோன்னா ஒழுங்காக தெரியாதது தான். ஓகே பார்த்துக்கலாம். லைட்டஸ்ட் ப்ளூ ஸ்கொயர், இது வந்து ஸ்கொயரா என் மனமண்டைக்கே சொல்லிக்கிறேன். இது ஸ்கொயராடா உனக்கு இருக்க ஸ்கொயரே இது ஒன்று தான், இதுதான். ஓகே ட்ரெஸ்டு ஸ்கொயர் ட்வைஸ், ஒன்று ரெண்டு. ஓகே டோன்ட் ப்ரெஸ் த க்ரீன் பட்டன், இந்த கண்ணாடி போட்டனால தான் தெரிஞ்சுது. சூப்பர் பவர் கிளாஸஸ் அப்டேட் வச்சுப்போம். டஃப்பான க்வெஸ்சனுக்கு எடுத்துப்போம். டோன்ட் ப்ரெஸ் த க்ரீன் பட்டன் பண்ண மாட்டேன்டா. யூ கேன் நவ் கன்சிடர் யுவர் செல்ஃப் அஸ் கைண்ட் ஆஃப் ஸ்மார்ட், பரவாயில்ல ஏதோ அறிவு இருக்குது அப்படின்னு விட்டுறான். பரவாயில்ல இதை நினச்சாலும் எனக்கு பெருமையாக இருக்குது. ஸ்கூலில் எத்தனை டீச்சர்ஸ் கிட்ட திட்டு வாங்கியிருப்பேன். பரவாயில்ல ப்ரெஸ் த க்ரீன் பட்டன் டு கண்டினியூ. ப்ரெஸ் த நம்பர் ஃபோர் டு கண்டினியூ. எத்தனை வட்டர கண்டினியூ பண்ணுங்க. ஹிட் த ஓவல் டு கண்டினியூ. ஓவல் இதான ஓவல். ஓகே ப்ரெஸ் த செர்க் ரெட் சர்க்கிள் ஒன் ப்ரூட் என்னடா குழப்பீங்க. ரெட் சர்க்கிள் ஒருவாட்டி, ப்ளூ ட்ரையாங்கிள் ஒன்று, க்ரீன் ரெக்டாங்கிள் என்னடா இது மாற்றி பேசுங்க. ஓகே ஒன் ஸ்மார்ட். ஓகே ப்ரெஸ் க்ரீன் சர்க்கிளா. ஓகே ப்ரெஸ் சார் முட்டாளாக இருக்கும். ஒரு டைம் வந்து ஒரு ரெண்டு டைமும் அப்படி சொன்னால் நான் மூணாவது டைமும் நான் மூளை சொல்லுவோம் இந்த ப்ரெஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவோம். ஆனால் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் இங்கே போனால் இங்கேருந்து வரணும். திருப்பி ஒரு டைம் லாப்ஸில் பாருங்க. சரி ஓகே அறிவு கட்டாம மாதிரி பண்ணிட்டேன். ஐயோ நானே என்ன முட்டாளும் சொல்கிற நிலைமை கேட்டுட்டீங்க. நம்ம திருப்பி நம்ம முதல் வரணும். ஸோ உங்ககிட்ட கரெக்டாக சொன்ன பார்த்தீங்களா, அந்த சொன்னதுக்கப்புறம் அடுத்த படம் நான் ப்ரெஸ் பண்ணக்கூடாது ஆனால் பண்ணிட்டேன். ஏன்னா அதான் பார்த்து நான் மூளை சொல்லும் என்ன முட்டாள் முட்டாளே திருப்பி திருப்பி சொல்லுது. திருப்பி ஒரு டைமில் வச்சுருந்தா நீங்கள் பார்த்தாகணும். எவ்வளோ கருப்பாக இருடா திருப்பி அதை இது பண்ணுறது அடப்பாங்களா. சரி பண்ணி தான் ஆகணும் பண்ணுறேன். ஓகே ஓகே இந்த வாட்டி நான் பண்ணல எல்லோ ஸ்கொயரா ஃபாஸ்ட்லாம் லைஃப் கொஞ்சம் பொறுமையாக பண்ணலாம். ஸ்கொயர் தான் ப்ளூ பட்டன் த்ரீ, க்ரீன் பட்டன் த்ரீ, எல்லோ டூ, ரெட் ஃபோர். 3 3 2 4 ப்ளூ த்ரீ, க்ரீன் த்ரீ, எல்லோ டூ, டூ ரெட் ஃபோர். யார் என்ன முட்டாள் நினச்சிங்களா? கொஞ்சம் அறிவாளி தான். இப்போ நம்ம அறிவாளி ஆகிட்டோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ பாஸ் தி இடியட் டெஸ்ட் அண்ட் நவ் யூ கேன் கன்சிடர் யுவர் செல்ஃப் ஆஸ் பிரில்லியன்ட். அப்பா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு நானும் அறிவாளி. இந்த மண்டைக்குள்ளேயும் ஒரு மூளை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கு. கம்மிங் சூன் த இடியட் டெஸ்ட் டூ வே டு கோ. ஓகே நம்ம வந்து மூளை இப்போ வந்து நம்ம பிரில்லியன்ட்னு சொல்கிறோம். ஸோ இதே டெஸ்ட் டூ வேறு இருக்கா. ஸோ அதெல்லாம் வேணும் நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சேனல் நேம் புதுசாக தேடிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது நேம் தெரிஞ்சுதான் நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோஸ் தான் இந்த சேனலில் வரும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ ஐடியா செஞ்சாலும் நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்களும் இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்து பாருங்கள். ஸோ எத்தனை பேர் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பாஸ் ஆனீங்கன்னு சொல்லுங்கள். உண்மையை சொல்லுங்கள். ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா 15 வாட்டிக்கு மேலே ஃபெயிலான. ஸோ அதை பற்றி தான் கவலைப்படல. ஃபைனலாக எப்படியும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் முடிச்சிட்டேன். என் மூளைக்கு எட்டு அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி முடிச்சிட்டேன். ஸோ நீங்களும் முடிச்சிங்கன்னா அங்கே மறக்காம கேட்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பாய் பாய் பாய். இடி டெஸ்ட் டூ என்ன கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மோசமான ஆள் நாங்க, ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம்.